என்னடா அவன் காமன் நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கான். ஓகே வா. சத்தியம் தோற்பதில்லை. Truth never fails. சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. சத்தியமேவ ஜெயதே. நிஜம் నిజంకి ఒకటే గెలుపు. అదాగపట్ట సార్ కడల్ కపల్ పోదే మారుతుల ఏరోప్లేన్ పోదే రోడ్ల బస్సు పోదే అంత మారి పయనించిన పోదు కూడా నీకు వాగ ముడియాద పల అర్రియ పొకిషన్ లో నీకు పోరంద రైల్ పాయింట్ లో వాగలా సార్. ఇప్ప పాతుకిటిగ్నా సార్ అరేబియా పాలైనత కడికిన పేర్చ మలతల ఇరుంది కట్టలికి అనార్ కలికరతల కడన కర్రుగ మణి వరకో నమ్మకిట కడికు సార్. పయనించిన పోదే పర్చేస్ ఆరంభిక్లా సార్. యార్ వేనాలు వెల కేక్లా నీకు కేట వేళ ఈ కంపెనీకి కట్టుబడియాలని వచ్చికింగ. அதே வேளைக்கு ஒரு அதிசயம் பண்ற சந்தோஷமா குடுப்பா வாங்கிக்கலாம். கவனமா கேட்டுக்கங்க. அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்ய ராய், சண்டைக்கு சாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி வீரவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம் சந்தோஷமா வாங்கிக்கணும் வந்து பாருங்க சரோஜா தேவி வாட வரும் லூசு பையன் பட்டு புடவை தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் இரும்புக்கு டாட்டா கரும்புக்கு தஞ்சை அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவை சார் கவுன் போட்ட மவுண்ட் பேட்டன் பிரபுவோட பொண்டாட்டி கட்டி பார்த்த அழகான பட்டு சேலை சார் கட்ட ஆள் உசுரோடு இல்லாட்டியும் கட்ட பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார் தம்பி நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார் உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத டேய் கருவா என்னடா சூத்துல மண்ணலி போறான் யோ வாத்தி இவெல்லாம் தூடி தானா வந்த பேசாம போடு அப்பேர் போட்ட அந்த பொருளின் ஆரம்ப விலை 100 200 200 200 200 200 ஒரு தரம் 250 250 250 250 மாமி 300 ரூபாய் பா 300 600 தான் பா 600 தானா சரி தர மாட்டாங்க போல் 600 வர தரம் 600 ரெண்டு தரம் 600 மூணு தரம் ஐயா பில் கேட்ஸ் சிரிச்சது போதும் காசு போடு இந்தாங்க இப்ப பாத்துட்டீங்களா சார் 2000 ரூபாய் பெருமாள் வந்து புடவைய 600 ரூபாய் கேட்டா கம்பெனி கட்டுப்படி ஆமா வதேற ஆகாது பத்திரமா உள்ளவை இருந்தாலும் மாமி 2000 ரூபாய் புடவை 600 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது டேய் நீ குடுத்தா குடு குடுக்காடி போடா எனக்கு வைத்தா கலக்குறது நான் கொக்குஸ்க்கு போறேன் இருந்தாலும் 600 ரூபாய் கேட்ட இவரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி இவரை தெம்புட்டும் விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையிலையும் கழுத்திலையும் மாறி மாறி கட்ட கர்ச்சி இலவசம் பிரேம் போட்டு வச்சுக்க சார் உலகத்துல போனா கிடைக்காது ஒன்னே ஒண்ணுதான் சார் அதான் டைம் அதாவது நேரம் கருதற்கவும் டைம் பாக்குறோம் அடுத்தவன் கழுத்தற்கவும் டைம் பாக்குறோம் ஆயிடுதா மாமே தல்றா அங்க தண்ணியே வரல ஐயோ ஈஸ்வரா அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத நேரத்தை கூட நாம விலை கொடுத்து வாங்கலாம் சார் லேடிஸ் வாட்ச் பாருங்க இதோட ஆரம்ப விலை 10 பைசா வெறும் 10 10 10 பைசா 10 பைசா அது 1500 தெரியுமா 1500 ரூபாய் 1500 ரூபாய் வருதாம்
நானும் பொம்பளை புள்ளியா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலான்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்துனே. என்ன என்ன பண்ணுவா? எப்ப பார்த்தாலும் அவ கூட வம்பு பண்ணிட்டு இருக்க. அங்கிள், உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். இவள்கிட்ட போய் பேசிட்டு தொழில் பண்றத சும்மா சும்மா கரைச்சல் பண்ணி செவ்வள பெத்துருவேன். பேப்படா பேப்ப, அது வரைக்கும் என் கை என்ன புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவா பையலே, உன்னை இருடி, இவ கூட்டாளி தானே நீ. என்ன வாட போடன்ட்டு இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? லங்க கட்ட உருட்டு வந்தானே நீ. இவ ரொம்ப யோக்கியம், நீ உருட்டல. டெய்லி வருவீங்களா? காலேஜ் வருவீங்களா? புள்ளையெல்லாம் கேட்டலடி. அங்கிள், இவனை கூட்டிட்டு போங்க, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து. போலீஸ் போலீஸ், வாங்கோ வாங்கோ. கருவாங்க, என்னடா போலீஸ் கிழிச்சு ஆக்கி சட்ட போட்டுக்க தனாவட்டல பேசுறாய். இப்ப தட்டுக்கோ. ஐயோ, நீ பண்ணிட்டு இருக்க சும்மா வந்து பார்க்கடா. போடி சரிய என்னடா நடக்குதுங்க? பேர் என்னமா? பேர் சொல்லு. மஞ்சு. அப்பப்பா, எந்த ஊர் இது? குழந்தை, நீங்க மஞ்ச சட்டை போட்டு அழகா ஒருத்த பேசிட்டு இருந்தானே, அவன் எங்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. 500 ரூபாய் எடு. எதுக்கடி 500? நீ கக்கோசுக்கு போனதுக்கு. அப்படி என்னத்தான் பொழுதுக்கு மேல மேல பாத்துட்டே இருப்பியோ? முறைக்காத பேசு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எங்க சொல்ல, எழுத எழுத எழுதி கொண்டே இருக்கும். லிக்கே 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 கி ஜாய். ஏய், அங்க ஷூட்டிங் எடுத்துட்டீங்களா? டேய் ஷூட்டிங்கா? ஆமா. சித்தா, ஏ கரவாயே, வா வா. ஏய் சத்தி, வா வா. டேய் சீக்கிரமா. ஏய் கருவாயா, சிம்ரன்டா. சைலன்ஸ் ப்ளீஸ். வாட் டிஃபரண்ட் கரெக்டர்? அகலி கை. கோன அகலி கை? ஐ எக்ஸ்பிளைன். தை ஃபாரஸ்ட், அங்க ஒரு சாமியார், லாங் ஹேர், கையில கமண்டலம், இந்த காவி டிரஸ் போட்டுட்டு காட்டுக்குள்ள தெரியலங்களே அவங்க. குடே குட் குட். முனி முனிவர். சத்தி, தச்சிட்டு தானே போடுவாங்க, அங்க பாரு போட்டுக்கிட்டு தைக்கிறாங்க. ஏய், நான் வேணா நூல் போட வரவா? போங்க போங்க போங்க. ஐயோ, ஏய் நம்ம பாரு, காயில வெடி வச்சு பத்த வச்சிரும். ஜாக்கிரதா. சொன்ன கேளு. எங்க ஷூட்டிங் எடுத்து எங்க போய் போறே நீ? பார்ட்டி வரனால தீட்டை போச்சு, ஊர்க்குள்ள பொருளை கழி போடுறா. அம்மா, அட என்னப்பா போட. ஐயோ, யோ, அங்க என்ன சத்தம்? யோ அனுமாரே, அங்க எல்லாம் அடிச்சு பத்த போ. சொன்னா போறாங்க நீங்க சார். போங்கடா அந்த பக்கம். யாரா? தொப்பிய போட்டிருக்காருல டைரக்டர். ஓவர சவுண்ட் வரானே. ஆமாமா. மேடம், யூ கோ அண்ட் சேஞ்ச் யுவர் காஸ்டியூம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஐ வில் டெல் தி பேக். ஓகே சார். ஓகே. ஒண்ணே, நீங்க தமிழ் கத்துக்கணும், இல்ல நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு ஆளை விட்டு படம் எடுக்கணும். என்ன பண்றீங்க? போட்டேன். இல்ல மேடம், டைரக்டர் சார் தான் ஃபாரஸ்ட்ல. பெரிய ஃபாரஸ்ட்,
जुरासिक पार्क पिक्चर ले रहे हैं क्या वो डायरेक्टर आवे सिरिया ने सोट्ट मंडे उनकी वजह से मेरे ये हाल हो रहा आज यहाँ पर इन द डेट्स अवर ट्रिपी गेट वंदा सुर पॉलर्ड पे आई हेट दिस आई हेट दिस என்ன காது ஓல பாயில ஒண்ணுக்கு இருந்தவா லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க ஷட் அப் கண்ட்ரி ப்ரூத் சும்மா இருதா தூக்கிட்டு போய் பண்ண ரேப் பண்ண போறோம் வாட் ரேப் திக 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 என்ன பேசுறாங்க நோ எல்லாருக்கும் ஷூட் பண்ண போறேன் அடேங்கப்பா சிம்ரன் கடும் கோவக்காரங்கன்னு வாரமல வந்து சரியா தான் இருக்கு என்ன பத்தி தெரியாது மரியாதை ஏக்கி விட்டுருங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தெரியல Shut up! What shut up? देखा देखा क्या देखो देखो इधर देखो उधर देखो सबको देखो Shit! किट्टी मुट्टी किट्टी मुट्टी किट्टी मुट्टी किट्टी मुट्टी किट्टी मुट्टी इतना सागर में बाल और ये बाल 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 மரியாதை வந்து பார்த்தா பார் பார் சிம்ரன் வந்து வந்து கேமர் வா இங்க வரதா சோர் தண்ணி இல்லாம ஒரு வாரமா விழாம சைக்கி ஓட்டி திரியறா அவ முகரே பார்த்து ஊரே காஞ்சு போய் கிடக்குது வந்து ஒரு டான்ஸ் போட்டு போங்க வாட் டான்ஸ் இடியட்ஸ் ஜெனே ஏ இப்படி டார்ச்சர் பண்றீங்க உங்களுக்கு யாருக்குமே அறிவு இல்லையா என்ன மேடம் இப்படி பேசுறீங்க எங்களை சோப்பு வாங்க வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 27 தடவை குளிச்சங்கறீங்க மக்களை மயில் வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டத்தை போடப்படாதா எம்பு ஓட்டு சகப்பா இருக்காண்டுவார் கலல பாலல தான் குளிப்பாளோ என்னமா क्या बोल रहे हैं कहते हैं आप बहुत सुंदर है कहते हैं आप गधे के दूध से नहाते होंगे नहीं बोलो नहीं இல்ல சிமரன் அக்கா என்ன மண்டபுர செமட்ட வாஞ்சிருக்க இம்பிட்டு சம்பாரிக்கிறீங்களா கால் ரேக்க என்ன இதைக்கு வெட்டிலா आपके बालों के बारे में मैडम कहते हैं आप इतना कमाते हैं केवल चराने के लिए तेल नहीं कर सकते क्या என்ன விட்டுறீங்கடா நான் போய்டறேன் ஏய் என்னமா வந்தானே கால்ல வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி போறேன் போறேன்னு கிட்டே இருக்க அதானே உடனே காசு வேணும் மகட்டம் சினிமாவுல டிவில வந்திருக்க சாவி மாதிரி வந்த ஒரு ஆட்டம் மட்டும் போடنا குறஞ்ச வருவா என்னடா பாக்குற அக்கா புரியற மாதிரி சொல்றா कहते हैं आप भगवान जैसे इनके सामने आगे हो एक डांस करने के लिए बोलते என்னமா இவ்வளவு ஓய்ச்சி பண்ற எங்க ஊருக்கு காந்தியை கை கால் சோணி வந்திருக்காரு தெரியும்ல காந்தி எப்ப வந்தாரு வந்தாரு சும்மா வர காந்திஜி यहां आए थे उनके पैकेट मनी डाल के ஓ ரியலி எஸ் எஸ் ரியலி நீ மக்கற வந்த ஆடு அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கறமா காமிக்கலன்னு வந்து பாரு ஆப் டான்ஸ் करेंगे तो यहां मंत्री बना देंगे ஓ எம்மா இங்க வாரு இதெல்லாம் இப்பவா அப்பவான் கிடக்கு இது மண்டே போறதுக்குள்ள உன் டான்ஸ பாத்துச்சுனா இது வரலாறு இல்ல எழுதிக்கிறாங்கல்ல மரணே கே பஹலே एक बार आपका डांस देखना चाहते हैं After seeing your dance, he can die peacefully. Chochi. Ama. Paathukenga, katta vegam poira podu. Enna amma avala crack pannikira? Dubai Singapore nu kanda bangalukku munuka poi aaduva ma chaadi chadathukku munuka kaana maatiyaama. Jaake Singapore mein dance. Alagada rasa alagada. Aaduva rasa alagada. Don't feel. Sound. யோ என்ன காக்காவா கல்ல போட்டு குடிக்கிறக்க இன்னும் கொஞ்சம் ஊத்தியா போதும் போதும் போ இம்சைக்கு நாங்க ஆள் இல்ல ஏய் ஓல்ட் மங்க ஒன்னு செய்யாதடா சண்டா நீனா எனக்கு உயிர் குளிச்சு வளரே எனக்கு கூடாது எனக்கு மஞ்சள் விட வளர்த்தே ரொம்ப பிடிக்கும் எதுவா சொல்லு அவ காதுல விழுந்துற போகுது விளை கேட்டா பாட உனக்கான விழிமேல் வழி வைத்து காதில் தெரியுமா ஹாப்பி ஒண்ணு உண்டு பிடிக்காத ஒன்னே உண்டுதோ சிரிக்கவே மாட்டேங்கிற சிரி 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 நீ சிரிக்கிற கழு கழுகே வரும் அழு 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 அழுகிறா ராமா மா மா
காதல் கண்ணும் கண்ணும் சம்மந்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன். ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் கண்ணிலே பேசிட்டு இருக்கிறது. இன்னும் மணிரத்னம் காதல் கண்ணத்தில் முத்தமிட்டான். ஒன் மோர் திங், யூனோ பாரதி ராஜா காதல் அடியா தாடி என்னெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா உலக அதிசயத்துல எட்டாவது அதிசயம் நான் சொன்னேன் பாரு எப்படி இருக்கான்னு. ஏண்டா சொட்டத்தலையா, சின்ன வயசுலயே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர் ஈர லாரா தெரியுமா? அவர் அது பிரெயின் லாரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நல்ல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமா? பேசுற பேச பாத்தியா, லவ் லெட்டரா லவ் லெட்டரா எனக்குன்னு முடிவாயி போச்சு. காதல் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுல இங்க எனக்கு பிறவிலேயே இரண்டு காதும் கேட்காது, வாய் பேசவும் வராது. அட்ரஸ் கேட்டு வந்த என்னை 3 மணி நேரம் மொக்கை போடுகிறான், தயவு செய்து காப்பாற்றவும். யூ நோ மை பர்சனாலிட்டி. டேய் அதான் ஃபியூஸ். என்னடா மிக்சிங் இது, என்னடா மிக்சிங் இது? ஏண்டா ஃபாரின் சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னடா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்? என்ன கொண்டு கொலை அறுத்துறோம் உன்னை? குடுறா இதை எடுத்து குடி பண்ணி குடுறா. என்ன யாரு தெரிஞ்சாடா இது? எவ்வளவு இருந்தாலும் கவலை வேணா, கொள்றான். டேய் யாருன்னு பாரா, எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்ல, கொள்ளு கொள்ளு. உங்க அப்பாடா இது? அப்பாவா? அப்பா அப்பா என்ன பாரு சொல்ல சொல்ல பாப்பா. முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துற. யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? 1st கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாயங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாரா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடுவீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு கொடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா. என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல் ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்கிறாங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொல்ல, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 ஆகும். அந்த 2 தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுதே. ஐயா, ஸ்டில் யுவர் யங் மை பேபி. பை தி வே, உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசடு வலியுது, தொடச்சுக்குங்க. போடாது பக்கம்.
ஆண்டி, நீங்க இல்லாத ரெண்டு நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்டா பாடு. ஓ மை காட். பட் ஒன் திங், ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தேன். ஆமாமா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்மா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க. ஆமா, இது மானுஷியாச்சு, இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கறதுக்கு. படா ஆண்டி, நீங்க ரெண்டு பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட் முத முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராவு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல ராவு காலம் வந்தாச்சு. கொஞ்சம் உசுருல வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க, அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரானு பாப்போம். உனக்கு வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டரோ சுற்றம் என்ன. புதுசா குடி வந்திருக்கேன். துணைக்கு தண்ணி தெளிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தனே, ஐன் பண்ணியா? சிங்க வாய நல்லா தோறா. என்ன? ஆமா, பச்சை குழந்தை ஊட்டி விடு. ஏன் மடியில் உட்கார வச்சு விட்டேன்? ஏன் ஏன் முட்டி உடஞ்சு போறதுக்கா? வாஸ்து படி, இது என்ன மூளை? ஈசானி மூளை. இங்க கடவுள தான் வைக்கிற, வெயிட் வைக்கலாமா? எந்த அங்கு வைக்கிற போட. ஆமா, பொல்லாத வாஸ்து. உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சோகத்தை கண்ட? ஏன் இந்த கிரைண்டர் பேக்கலையா? ஐயா, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. அவ ஊர் உலகத்துல கட்டின பொண்டாட்டிக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கறான்? இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருப்பீங்களா? என்னங்க இது? உன் புலம்பல் தாங்காம கடவுளே அனுப்பிச்சாமா? புடவை கூரை பிச்சு கூரை வந்திருக்குமா? கூரையா பிச்சுக்கிறா இல்லையா? சரி, கடவுளை கும்பிடுறதுல ஒரு கஞ்சத்தனமா கட்டின புருஷன் பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, ஒரு பட்டாபட்டி அன்றவராக வந்திருக்கும்ல. எனக்கு டவுசர் சட்டை வரலையே. உன் சைஸ் தெரியாம கடவுள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நான் நிறைய தடவை அவர்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனா பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. உங்க மேல அவருக்கு பாசம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. நீங்க மனசு வச்சா எங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்.
என்னமா என்ன கல்யாண தரகர் ஆக்கிடுவாங்க போல இருக்கே? ஆய் தொலைங்களே, அதுலயாவது நாலு காசு சம்பாதிக்கிறீங்களா நான் பாக்குறேன். ஓகே, என்ன கமிஷன் தருவீங்க? எவ்வளவு வேணும் நீங்க தருவீங்க? எவ்வளவு வேணா தருவீங்க, உங்க மூஞ்சி பத்தல தெரியுது. இருந்தாலும் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தெம்பா வேலையை பார்ப்போம். புதுசா துணி ஏதாவது என்ன திட்டிட்டு போகுது? அது சரி, இந்த மாதிரி பேர் கூட நல்லா செட் பண்ண முடியலையே. யாரது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ, பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்த பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டிதான். படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே, எங்க அக்கா வீட்டுல ஒரு நாலஞ்சு நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடறேன். எப்படி ஸ்டைல? பேசலாம், வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன். அட, தண்ணி அவ்வளவு ஊத்தாத. நிறைய தண்ணி குடிச்சு சாப்பிட முடியாதுல? ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நல்ல நறுக்கு நல்லு திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொறிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டாதானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவு போட்டு விட்டுறேன். போய் போய், அல வாசம் அடிக்கும்ல, காட்டி கொடுத்துரு தரிசு. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆ, ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசம் முக்கியம் தானே அக்கா? என்னங்க அந்த உறிஞ்ச வாய வர மறைச்சு வைங்க, மறைச்சு வைங்க, சீக்கிரம். இதுக்கு போ, ஊறீங்க. ஒரே இட்லி வை, ஒரே இட்லி, ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேகேஜ், ஹாய் வேஸ்டேஜ். யா, போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இத பார்த்தா மத்தியானம் சாப்பாடு மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே, அதுக்காக தான் கேட்டேன். ஃபேமிலியோட டயட்ல குழந்தை சாப்பிடும்போது அப்படி இல்ல, கண்ணு வைக்காதீங்க. இது முஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே ரெண்டு கால் வச்சா போட. அப்பா கால் தெரிதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்பல கால் தெரிஞ்ச என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போடா, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. இது இது ஓடுறது போடுறது. பாவீங்களா, ஒரு மினி அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கையா, சேரலே செத்து கிடைக்குதையா? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனாலதான சாப்பிட போப்பா. நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. இங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயித்த கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களையா? உனக்கே வயித்தறிச்சு, நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறது நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு, இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையா? யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்ணு மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல நாலஞ்சு நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெருமானண்டா அந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ காணப்படாத, இந்த அங்கிள் இங்கே தங்குச்சு, தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறேன். ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். உரிச்சாதா லஞ்சு? அடே, காட்பேக்குள்ள கோழினா பிரிட்ஜை திறந்தா ஆடு நிக்குமாடா. வீட்டு பருவ சமக்கலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க.
இந்த லட்சத்துல நான் போய் துணி கேட்கறதுக்கு நானே மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா, இப்ப ஜட்டி வேணா ட்ரைக்கிளுங்க தானே போறேன். பயா என்னடா நாலஞ்சு பேரை உட்காந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? ஒருத்தன் தானே சாப்பிடுறேன். அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா, குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு போடா மண்டு, எனி டைம் வெடிக்கும். டே டே டே, அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பிற்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அடா பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட் பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே, எங்க அக்கா குடும்பம் விலகுமா? அர்ஜென்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா, பூரா அர்ஜென்ட் தான். டேய் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ் எவ்வளவு வேணா எனக்கு என்ன யார், நீ தோஸ்ட் வாயா? இந்த 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 இது ஜி டிவி பேண்ட், டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வரது முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அத பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணி நிக்கிற பார்ட்டி நீ. ஏன் வாஷிங் போடும்போது சிட்டி பிராட் அப் நான் போடக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறது பத்தி எல்லாம் நீ பேசாதே. இந்த ஜீன்ஸ் கருமத்தை போட்டு மூணு மாசம் ஆச்சு. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும் போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர், அதை பத்தி நீ பேசக்கூடாது. பேசுறேன், டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவேன். நீ வெட்டியில கேஸ் போற, அதுக்கு நான் இதை வாஷ் போடுறேன். இதெல்லாம் ஓவர் அழும்பு, இது அழுக்கே இல்லை. அவன் அழுக்கு பண்ணி துவைப்பாடா? அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது அப்படியா? இதுயா வர இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான், கிளம்புறேன். என் துணியில முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கிட கத்தி மாதிரி அயன் பண்ணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா, இல்லைன்னா அடிச்சல போடுவா? பங்காளி முடியல, தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல, பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன், நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ, போட்டியும் வந்தா எல்லாம் தான் போட்டி தானா? ஆமா போட்டி தான், சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். ஆமா, ஓகே ஓகே. செகண்ட், ஏய் கிறுக்கு பீரோலாக கணுவா, இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்தையும் அழுக்கு இருக்கு, இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்னையா வேட்டி, இதுக்கு மேல எதை போடுவேன்னு பாக்குறேன். ஏன் போட மாட்டேன் ஐயா? வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரு இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க, பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதா? என்ன, யாரு போட்டா? கருப்பா தாண்டிச்சு ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், ரெண்டு பேரும் போட்டாங்க. மாமா மாப்ளை கூட்டிங்களா? மாப்ளை என்ன அர்ஜென்ட்? ஐயா என்ன மாமா, அது அசிங்கமா? நான் எவ்வளவு டீசன்ட் இருக்கிற மாப்ளை, கிச்சன் ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சோ கேக்குது போட்டாங்க. நான் மளிகை கடையில இருந்து வாரணுங்க. எனக்கு பில்லு. என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமான வாங்குறது உங்க சம்சாரம் தானே. அதுக்கு கிப்டா ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்து இருந்தாங்க. சாதா அரிசி அதான் இட்லிக்காவது ஊற வைக்கலாம். இது பிரியாணி அரிசி, பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ண, நான் போய் அஞ்சு கிலோ மட்டன் வாங்கி வந்துறேன், நீ சிக்கன் வாங்கி வந்து. மாட்டேன், வாங்க மாட்டேன், அது ஹீட் இருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். ரம்யா இங்க வா.
யோ மொனு 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 என்ன கரையல பாவே கரையண்டடா பசிக்குதா உனக்கு பால் வேணா ஐயோ எறும்பு கடிச்சிருக்கு சச்சோ இந்த பொண்ணு கரையல என்ன ரம்யா பாக்குற யார் என்னன்னு புரியலையா பேர் ஓமனா ஊரு கேரளா இனிமே இங்கே தங்கி நம்ம மூணு குழந்தைகளை பாத்துக்க போறாங்க ஓமனா இது என் வைஃப் ரம்யா நமஸ்காரம் சேச்சி இனிமே குழந்தைங்க கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் நோக்கிக்கொள்ளாம் சரி இவங்கெல்லாம் யாரான வேலைக்காரங்க ஏய் யாரை பத்தி என்ன கேள்வி கேக்குற இல்ல சுந்தரி ஏதோ தெரியாம கேட்டுருச்சு நீ சும்மா இரு பத்து நான் யார் தெரியுமா அவரோட அக்கா இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும் தெரிஞ்சுக்க அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா That's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் எனக்கு வேலை வட்டிங் கிடையாது சும்மா தான் சுத்திட்டு இருக்கேன். But I got job. Basically, I am a vastu consultant. Vastu consultant means... அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்க கட்டுறது பாத்ரூம் எங்க வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அதை பாத்தீங்க கும்பலா நிக்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா ஏனா கூட்டத்துல வந்து என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற நீ ஏன்பா பெத்து போட நான் நைட் ஷோ சினிமா போறானே தான் சொன்னாங்க உம்மா கேக்கல ஷட் அப் யா பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே உம்மா நீ ஒண்ணும் பயந்துறாத என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம் கொஞ்சம் வரீங்களா என்னம்மா உங்களோட பேசணும் வாங்க இத வந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன் இனி எந்த உறக்கம் எந்திரிக்கணும் ஆஹா ஓமன குட்டி வருது இன்னைக்கு நான் அத கரெக்ட் பண்ணிறேன் சனியா தூங்கட்டே இது சனியா தூங்கமாடா சனியா தூங்குமா என்ன கொஞ்சம் கூட பங்காளி நான் சீக்கிரம் பாரு நிறைய முடி இருக்கு தாயன் குட் மார்னிங் ஏ எந்த ஓமனே சுகந்தனே ஓ எந்த இது முடியெல்லாம் கலைஞ்சு போய் நிக்குது அது ஒரு சுகர் இருக்குல்லாமா சுகரா சுகர் இருக்கு 400க்கு மேல ஏறிடுச்சு நைட் ஆனா தூங்க முடியாது இப்படிதான் எப்பவும் எந்திரச்சி பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு எத்தனை நாளைக்கு சுகர் இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு மஞ்சக்காமாலையா செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்கமலை வராதா தினமும் குடிப்பாரா அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்து நைட் என்ன கண்ணு வேற தெரியலையா அதுல வருத்தம் ஆகி ஏதாவது ஒண்ணு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கு இருந்தா கூட வாங்கி எனக்கு மாலைக்கண் நோயாடா எனக்கு மஞ்சக்கமலையா எனக்கு சுகராடா என்ன இருக்க இப்படித்தான் கத்துவாரு ஏன்னா இவருக்கு பிபியும் இருக்குல்ல சரிப்பா சரிப்பா விடுப்பா என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி ரெண்டு மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு அதெல்லாம் இல்ல ஓமா இது பாருங்க நார்மலா இருக்கு பத்து வருஷம் அப்படியே இருக்கு டேய் அப் நார்மலா சுரஞ்சிட்டு நார்மலாங்கறியா இது ரத்த கண்ணு இதா நீங்க தள்ளி உட்காருங்க சரி உங்க வெள்ளட்ட எல்லாம் அப்புறம் வெச்சுக்கங்க ம் போய் குளிச்சிட்டு வாங்க 8 மணிக்குள்ள வந்தலங்க டிஃபன் கடையாது டிக்கெட் எங்க மா போனோ எல்லாம் மேரி சொல்லுது டிக்கெட் ஹலோ பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யதா இப்படி விரிச்சு வச்சிருக்க மடக்கியா முடியாதுப்பா அர்ப்பணுக்கு வால் வந்தா பஸ்ஸுக்குள்ளேயும் கொடபடிப்பானா ஏய் யாராவன் யாராவன் குரல் இருக்கு யாராவன் ராத்திரி அடிச்சவனுக்கு ராத்திரியில அடிச்சிருக்கும் போல ஓ பெண் குரலா நான் ராஜேஷ் நீ பாத்தியா என்னால முன்னால பாக்க முடியலையா மடக்கையா என்னாலயும் முடியலையா என்ன முடியல உடைய மடக்க முடியலப்பா குடு இது எனக்கு தெரியாதா சாரி ஐயோ என் கொடை கிழிச்சான் ஐயோ என் கொடை கிழிச்சான் என் கொடை கிழிச்சான் ஏய் என்ன மூஞ்சியா கிழிச்சான் கொடை தானே கிழிச்சான் உன்ன கிழிஞ்சது என்ன தான் கிழிஞ்சது ஏங்க கத்துற வேணா வேற கொடை வாங்கிக்க நான் வேணா காசு தரேன் எனக்கு காசு எல்லாம் வேண்டாம் கொடை தான் வேணும் சரி நானே வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இந்த கொடை தான் வேணும் இந்த இந்த கொடை கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதே கொடை கிளியாம வேணும் யோ உனக்கு கிளியாத கொடை வேணுமா இல்ல கிழிஞ்ச கொடை வேணும் கிழிஞ்ச கொடை தான் கிளியாம வேணும் அதான் கிழிஞ்சிருச்சே அதான் கிளியா வேணுங்கிறேன் கிழிஞ்சது போ குறை குடுக்குறீங்களே ஐயா யாராவது குடை வளர்ந்து பிச்சை போடுங்க ஐயா கிராமத்தானே உங்களுக்கு அவ்வளவு வளர்க்கறமா போச்சா என்ன குடையை பிச்சை போட்டாங்க யோ என் குடைக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா சொல்லுயா டிக்கெட் 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 ஹலோ குடை 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 நீ எப்ப குடையோட பஸ்ல ஏறின அது சிவா என்ன உங்களுக்காக தானே லேடி ஸ்பெஷல் விட்டுறோம் வரலையா நாங்க ஜென் ஸ்பெஷல் காக வெயிட்டிங் அப்படி எல்லாம் ஒரு பஸ் கிடையாது கண்ணே இருக்குது கண்ணே பின்னாடி வருது கண்ணே நீ வண்டி எடு கண்ணே ஹே சக்சி வந்துருச்சு சக்சி வா சக்சி வா சக்சி வா சக்கினா காசிதா
நல்ல வாழ்வுதாயா உனக்கு? குஷியான வாழ்க்கையா? கொஞ்சம் சும்மா இருக்குமா, ஒவ்வொருத்தரா கேளுங்க, குடுக்கறேன். என்னது இஷ்டம் போல ஒவ்வொருத்தருக்கா கூட, இந்த விஷயத்துல எங்களுக்குள்ள போட்டியே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா குடுத்து வளர்த்திருந்தா இப்படி கேட்க மாட்டீங்க. போற இடத்துல குடுப்பான், வாங்கிக்கங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறோம், குடு. முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது, எதுங்கன்னா முன்னாடி வருதா பாத்தியா? ஆமாப்பா. இப்ப பார் எப்படி எல்லா பிகர்களும் முன்னால வந்து என் மடியிலே விழுதுங்க பார். இந்த பஸ்ல தான் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி போகுது. ஏண்டா படு பாவி, என்னடா வண்டி ஓட்டுற நீ? பொம்பளை இங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கேரியாசிட்டி இருக்கா உனக்கு? பாட கொலைய கசுமான ஐயா, கேள்வியே ஏந்து போ, வண்டி அங்க இருந்து மூஞ்சிய பாரு. ஹாய் ஐயா. கொஞ்சம் இருப்பா, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன். என்ன எழுதுறல்ல டிக்கெட்டா? என்ன ஏம்பாட்டு தடவை காசு இல்லையா? அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேக்குறேன். யார் தெரியுமா அவரு? எங்க ஆளு? கேட்டா ஆளு கொஞ்சம் வெள்ளா இருந்தா உடனே உங்க ஆளுன்ற கம்முன்னு கேட்டேன். மச்சி நீ தானே மினிஸ்டர் வீட்டுல? நான் எங்கேயும் வேலை செய்யல, ஆரம்பத்துல இருந்தே கண்டக்டர் தான். எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவருக்குதா அந்த ஒன்றை கோடிக்கு அதுவும் எனக்கு தான் தெரியும். அடிக்கிறீங்க வேணா, துணி துணி விழுது. ஏய் மகள, ஆளு வச்சு அடிக்கிறது என்ன? என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா? உனக்கு வைக்கிறா வேட்டு மறக்காதே. சுப்ரமணி ஆள் வச்சு அடிச்சாண்டா என்ன? டபுள் கொடுமா, வண்டி மூவ் ஆகணும்ல. வாங்க மேடம், இத பாருங்க. ஒரிஜினலா தான் கொடுக்க முடியல, பொம்மைக்காவது கொடுத்துக்கிறேன்டா.
டேய் இந்த பொம்மை மொழு மொழுன்னு இருக்குடா. என்னடா பின்னாடி அடிக்கிறீங்க? டேய் ஒரு நிமிஷம் மச்சான், இந்த கேட்ச். நீங்க பொம்மை நினைச்சு தெரியாம அடிச்சா இருக்க அவரு. உங்களுக்கு அப்பா தங்கச்சி இல்லையாடா? இப்ப பொம்மை ஆயிடுச்சு மச்சான். நீ ரொம்ப சொதப்பற, மாட்டினா ரிவிட் அடிச்சிருவானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்த திருட மாதிரி திரு திரு முழிக்காத. அவ்வளவு சொல்றாத. விக்ரம் மேல ஆட்டோல உட்காந்துட்டு இருக்கான். ஆட்டோவே பாக்காதவன் எப்படி ஓட்ட போறான்னு டென்ஷன்ல இருக்க. அதை பத்தி உனக்கு கவலை, நம்ம வந்த வேலையை ஒழுங்கு கவனிக்கலாம். ஓகே இந்த புடி பாப்பலாம். ஒரு சந்தேகம், ஒரிஜினல் பொம்மையா? டாய் இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? பிரியா ட்ரைலர் போறா, வாபலாம் வாபலாம். ஓ இப்ப கரெக்ட் பண்ணலாம் வா. இத பேக் பண்ணிடுங்க. வா 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 வா. சாரி லோபி. சொன்னார்பா, நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன் பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கர்லக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளோ டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ. ஆ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே? ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார்? சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி, உங்களுக்கு ஆச்சரியம் பண்ணிடலாம். என் கையில கொஞ்சம் எழுதிங்களேன். தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. தப்பா எடுக்காதீங்க சார். சார் ஆமா, கட்டாவுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78. ஓகே நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றது மட்டும் டீட்டெயில்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரம் வந்துடுவேன் சார். ஆமா சார், ஆமா, அங்கிருந்து நேரம் கிளம்பி வந்து கே நேரம் டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்கிருந்து ரைட்டா சார்? ரைட்டு ரைட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரே ஒரு லெப்டா சார். ஒரு எலும்பு முடி ஆஸ்பத்திரி இருக்கா அதுக்கு பக்கத்துல? 8 நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, எதுக்கு பக்கத்துல சொன்னேன்? எலும்பு முடிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவாரேன். நீங்க தான 8 நம்பர் எடுத்து சொல்லுங்க. 8வது 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? மறுத்துப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலோட எலும்பு முடிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில தான் டாக்டரா? இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. ஆடா சார். குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் உங்க கோத்திக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. லக்கெல்லாம் குளிச்சு கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கே? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவு, முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா, எது 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 இது? என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இதை பார்த்து தலையை சீவிற? வேற எங்கேயா போய் சீவிட்டாப்போ? அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கயா தலைய கிழிச்சிக்கிற போட்டுப்பா. சார் ஜட்ஜ் மாறா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம், முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க.
எப்பவுமே border கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க, அதான் இப்ப ஃபேஷன். ஓகே, லிப்ஸ்டிக் கூட இன்னும் கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. என்னையும் போட்டு இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ் என்ன ஓகே நான் முழுசா சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம் இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து வச்சுக்க அதுதான் நமக்கு உதவும் அதான் சார் ஓகே அதான் ஓகே சொன்னியா வெரி குட் வெரி குட் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன் யூ காட் எ பிரைட் ஃபியூச்சர் எனக்கு இதான் பிடிக்கும் டிசிப்ளின் வித் நாலேஜ் உங்க அப்பா வர சொல்லுங்க பாபா வெரி குட் ஐ லைக் இட் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமன புரிந்தேன் நான் ஏன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல் நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வாழணும் அதான் வாழ்க்கை போபால் இந்த மெழுகு பத்தி இருக்க அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா ஓஹோ அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க சூர் டெபினெட்லி பேச்சு மாற மாட்டீங்களே ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆயிக்கடா என்ன டாவா ஆமா ஐயோ ஏ காலே அப்ப தலை ஒண்ணுது இல்லையா ஐயோ ஏ தலை கால் ரொம்ப வலிக்குதா சமா என்னங்க இந்த கைய புடுக்குறீங்க யோ கைய பிடிக்கலையா பல்ஸ் பாக்குறேன் பல்ஸ் வாயில இருக்கது பாருங்க யோ அது பல்லு நான் பாக்குறது பல்ஸ் இது சரியான லோல்ஸ் போல் இருக்குதா ஆமா எப்படி இப்படி ஆச்சு அப்பட காலங்க சாம தர்கால இவ நம்ம பண்டாட்டிங்க ஆளை பாத்தீங்களா ஒருத்து பத்து பேரை சமாளிப்பானுங்க இந்த நாய் இருக்குங்களா ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க நேற்று ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க எனக்கு தாங்க முடியலங்க முடிச்சு தூணல கட்டப்பட்டங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டரி குப்புறம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா 10 நாள் இங்க இருக்கணும் 10 நாளுங்களா ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா நான்சென்ஸ் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா மூடிட்டு பாடுறா பெச்சு பறக்கும் போதே காலி இப்படி இருந்துச்சா இல்ல பறக்கறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு சார் தலியா எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார் எதுக்கு என்னதா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க அதுக்காக தான் Thank you. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில I want to discuss with you. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுங்க. Yes. அன்னைக்கு உட்காருங்க. Excuse me sir. Sit properly. சார் இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க டேய் ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார் போய் சொல்லாதீங்க சார் எவன்டா போய் சொல்றதே இவன் தான்டா சாரி சார் சாரி சார் காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது காலேஜ் கண்ணாடிய உடைக்கிறது பஸ்ஸை எரிக்கிறது ஒரு புண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படி அழகா தூக்கிட்டு போறது இவர் புழுகிறாரு சார் சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க வழியை எங்க மேல போட்டுறாங்க இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கறதே நாங்கதான் சார் காலேஜ் காமௌண்ட தாண்டி போங்க இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு யாருகிட்ட ரீல் விடுறேன் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார் நம்புங்க சார் ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் சார் 24 hours எங்க கூட இருந்து பாருங்க நாங்க என்ன பண்றோம் எப்ப பண்றோம் எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும் ஆமா சார் மச்சான் உருவிட்டு போறாரா ஜாகா வாங்குறாரு பாரு மச்சான் பயந்துட்டாரு வேஸ்ட் பார்ட்டி ஏ மாமிட்டீங்களா
வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கறேன். ஒத்துக்கறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற சார்? நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜ விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன், அதெல்லாம் எவன் எழுதுவான் சார்? நான் ஆளு வச்சு எழுதுறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி உன்னை மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போற டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அது சேலஞ்ச். சிகரெட் குடுறா? என்னடா அம்மா கரையில கேட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிற ஒட்டி இப்ப பாருங்க திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி. சும்மா இருப்பா, 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க? அங்க பாரு, ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்க. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு, நடு ரோட்ல கயத்த சொல்றேன். அறிவு கட்ட முட்டா, உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்க. போடா போடா. ஹாய் கலிவரதன், லவ் யூ. எப்படி பண்ணும் இல்ல என்ன அறையா உதயா? அரை இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ் முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். உங்களை நினைப்பாங்க இடிக்காம போறோம். இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ மச்சி. பக்கத்துல ரெண்டு பேர் நிக்கிறாங்க, லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன் இடி. எத்தனை நாள் இந்த வேலை? எத்தனை நாள் அந்த வேலை? மேடம் நான் சொன்னேன், மேடம் போலீஸ் ஏற்றினேன்.